நாளை முதல் திட்டமிட்டபடி பால் நிறுத்த போராட்டம் நடைபெறும் எனவும் ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்கப் போவதில்லை எனவும் பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஆவின் நிறுவனம் கொள்முதல் செய்யும் பாலுக்கு 7 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அந்த சங்கத்தினருடன் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் பேச்சு நடத்தினார். பேச்சு தோல்வியில் முடிந்துள்ளதாக பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். எனவே நாளை முதல் திட்டமிட்டபடி பால் விநியோக நிறுத்த போராட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளனர். இதனால் ஆவின் நிறுவனத்திற்கு சுமார் 5 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் தடைபடும் என்றும் சங்கத்தினர் கூறியுள்ளனர். போராட்டம் காரணமாக நாளை முதல் ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்படுமோ என்கிற அச்சம் எழுந்துள்ளது. நீங்கள் ஒரு கால வரையறை நீங்கள் நிர்ணயம் செய்யாவிட்டால் நாங்கள் பால் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம். அதனால் ஆவின் நிறுவனங்களுக்கு தொடர்ந்து பால் வழங்குவதை நிறுத்திவிடுவோம். நாளைய தினம் காலை முதல் தமிழகத்திற்கு இருக்க கிராம சங்கங்கள் மூலமாக ஆவின் ஒன்றியங்களுக்கும் ஆவின் இணையத்திற்கும் பால் கொள்முதல் பணிகள் முற்றிலுமாக தடைபடும். இதிலே எங்களது உற்பத்தியாளர் வந்து நாள் ஒன்றுக்கு காலையில் 50 கிராம் லிட்டர் மதியானம் 50 கிராம் லிட்டர் என்ற வகையிலே தொடர்ந்து பால் குறைந்து கொண்டு வரும். நாங்கள் எங்களது பால் தனியார் என்ற இதிலும் லிட்டர் ஒன்றுக்கு 10 ரூபாய்க்கு கூடுதலாக கொடுத்து வாங்கிக் கொள்கிறார்கள். ஆனாலும் கூட கடந்த நவம்பர் மாதத்தில் இருந்து இதுவரை நாங்கள் அரசுக்கு ஆதரவை அளித்து வந்தோம். இன்றைய தினம் அதற்கு எங்களுக்கு வாய்ப்பில்லை. எங்களது உற்பத்தியாளர்களுக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலையை தனியாருக்கு நிகராக அரசு வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.